டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தற்போது சோஷியல் மீடியாக்கில் ரொம்பவே ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ஓட்டிங்காக சைக்கிளே வந்து வாக்களிச்சிருக்காரு. அதுக்கான வீடியோக்கள் தான் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரப்பிட்டு வருது. எதற்காக தளபதி விஜய் அவர்கள் சைக்கிளில் வந்து வாக்களிச்சாரு, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத தற்போது எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் பெட்ரோலுடைய விலை உயர்வை குறிக்கிற வகையில் தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து சைக்கிளில் வந்து வாக்களிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தற்போது சோஷியல் மீடியாக்களில் ஒரு மிகப்பெரிய டாக்ஸே போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து வாக்களிக்க வரும்பொழுது சிகப்பு மற்றும் கருப்பு நிற மாஸ்க் வந்து அணிஞ்சிருந்தார். தற்போது ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தான் தளபதி விஜய் அவர்கள் வந்து அந்த மாஸ்க் அணிஞ்சு சைக்கிளில் வந்து வாக்களிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தற்போது செய்திகள் வந்து பரவிட்டிருக்கு. இதுக்கு வந்து தற்போது விஜய் தரப்பிலிருந்து ஒரு விளக்கம் அளிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து சைக்கிளில் வர்றதுக்கு ஒரே காரணம்தான் அந்த வாக்குச்சாவடி வந்து அவருடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்குது அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அந்த சாலை வழியாக கார் வந்து போக முடியாது அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் தளபதி விஜய் அவர்கள் சைக்கிளில் வந்து வாக்களிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தற்போது விஜய் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் தற்போது சோஷியல் மீடியாக்கள் எல்லாத்துலேயுமே பெட்ரோல் ப்ரைஸ் ஹைக், அது மட்டும் இல்லாமல் சைக்கிள் தளபதி சைக்கிள் ரைட் அப்படின்ற மாதிரியான ஹேஷ்டேக் எல்லாமே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் இவ்வளவு சிம்பிளாக சைக்கிளில் வந்து வாக்களிச்சிருக்காரு அப்படின்றத தற்போது ஃபேன்ஸ் எல்லாருமே வேறு லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதற்கான வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு வருது. குறிப்பாக இந்தியாவிலே ஒரு ஹாட்டஸ்ட் டாப்பிக்காக தற்போது இது மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தளபதி விஜய் அவர்கள் சைக்கிளில் வந்து வாக்களித்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. டாப் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு வந்து சேர பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.